Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். வீட்ல உள்ள பொருளை வச்சிட்டு ஒரு மூணே மூணு சிம்பிளான பொருள் வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு சூப்பரா எஃபெக்டிவான ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போறோம். இது வந்து நம்ம உங்களோட ஸ்கின் டோனை வந்துட்டு உடனே இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு பிரைட் ஆக்கி கொடுக்கும். சோ இப்போ என்னோட ஸ்கின் டோனை பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோ குளிப்போம். இதுக்கு தேவையான மூணே மூணு பொருள் பாத்தீங்கன்னா எல்லாரோட கிச்சன்லயும் இருக்கக்கூடிய பொருள் தான். என்ன பொருள்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு. சோ அரிசி மாவு வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது. நம்ம ஃபேஸ வந்துட்டு நல்லா ப்ளீச் பண்ணும். அதாவது ஃபேஸ்ல உள்ள டெட் செல்ஸ், அப்புறம் வந்துட்டு டார்க் சர்க்கிள், அண்டர் இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்துட்டு பிம்பிள்ஸ், கரும்புள்ளி, டார்க் மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இதை கியூர் பண்ணும். உடனே வந்துட்டு எல்லாமே கியூர் பண்ணிடாது. நீங்கள் வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் இல்லைனா மந்த்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இருந்ததை விட நல்லா வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். டார்க் மார்க்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ வந்து நம்ம நீங்கள் லைவாக பார்க்க போறீங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா மில்க் தான் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து நீங்கள் வந்துட்டு ரா மில்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு காய்ச்சின பாலாகவும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ரா மில்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ பால் வந்து யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கர்ட் எடுத்துக்கோங்க, வேற வழி இல்லை, கர்ட் எடுத்து தான் ஆகணும். பால் இல்லைன்னா தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பால் தான், காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரா மில்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டர். நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு டைட்னிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து நல்லா கிளின்சிங் பண்ணும். நமக்கு தேவையில்லாத நம்ம போர்ஸ்குள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், நல்லா கிளென்சிங் பண்ணும். ஸோ அப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தேன். தேன் வந்து நார்மலாக வந்துட்டு நீங்கள் கடையில் விற்கிற எல்லா தேனையுமே வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வந்து மலை தேன் அந்த மாதிரி கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா அங்கே கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாபர் ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்ற தேன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு தேனுக்குள்ள ஒரு எஃபெக்டே இருக்காது. தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். இப்போ நல்ல சன்டர்ன்லே வெயிலே சுற்றி வேலை பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் தேன் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பால் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணாலே போதும், நல்லா வந்துட்டு பிரைட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிரைட்னஸ்க்காக தான் தேன் வந்து யூஸ் பண்ண, மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. ஒரு சிலர் பயப்படுவாங்க தேன் போட்டால் வெள்ளை முடி ஆயிடும், கருப்பு முடியலாம் அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. நம்ம இப்போ வந்து ஐப்ரோக் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படி பட்டாலுமே வந்து அப்படி தேன் வந்து வெள்ளை முடியும் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஆனது கிடையாது. ஸோ வாங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி மாவு வந்து இந்த ஸ்பூனால ஒரு குட்டி ஸ்பூனால ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன். தேன் வந்து நம்ம நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டால் போதும், ஜஸ்ட் ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தேன் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பால், இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ப பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி பார்த்தா ஒரு பேபி ஃபுட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃபேஷியலோ இல்லை நீங்கள் எந்த விதமான கடலை மாவு ஃபேஸ்க்கு போடுறீங்களா இல்லை என்ன விதமான ஃபேஸ் பேக் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது போட்டாலுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு கிளென்சிங் கொடுத்துடணும். ஸோ கிளென்சிங் நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் சரி நம்ம டோனர் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா மாய்ஸ்சரைசர் கொடுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு பால் ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா, ஃபேஸில் வெறும் பால் அப்ளை பண்ணால் ஸ்மெல் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ரோஸ் வாட்டர் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் டோனர் கிடைக்குது, ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. பால் தான், பால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டனில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னில் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம்.
பால் வாட பிடிக்காதுன்றவங்க வந்து நீங்க வந்து டோனர் எடுத்துக்கோங்க. இந்த டோனர் தான் இல்ல, நீங்க நீங்க யூஸ் பண்ற டோனர் ஏதாவது இருந்துச்சுனா கூட நீங்க எடுத்துக்கலாம். பால் வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. இன்கேஸ் குழந்தைங்களுக்கு கூட நீங்க வந்து குளிப்பாட்டும் போது பவுடர் குளியல் பவுடர் வந்து அரைச்சி குளிப்பாட்டுவீங்க இல்லையா, பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அதுக்கு கூட நீங்க பால் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி தண்ணிக்கு பதிலாக பால் மிக்ஸ் பண்ணி நீங்க குளிப்பாட்டிங்கன்னா குழந்தைங்களோட பாடி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். கலரும் வந்துட்டு கருப்பா இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட கலராக்கி கொடுக்கும். இதை வச்சுட்டு நீங்க அப்படியே அந்த காட்டனை வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பாலில் உள்ள அந்த நல்ல விஷயங்கள், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கண்ணில் படமோலாம் பயப்பட தேவை, நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கிளாஸி ஸ்கின் வேணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அப்படி இருக்கவங்க, அப்படி ஆசைப்படுறவங்க கூட நீங்கள் டெய்லியும் வந்துட்டு டெய்லியும் முடியாட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பால் வச்சு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணினாலே போதும், உங்க ஸ்கின்ல உள்ள எல்லா டெட் செல்ஸும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் ஆகிட்டு நான் வந்துட்டு வேற ஒரு காட்டன் எடுத்துட்டு அப்படியே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ வைப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேஸ்ட்லாம் வாஷ் பண்ணலை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேக் போட்டுடலாம். இது வந்து எல்லாருமே பார்லர் போய் தான் நம்ம வந்துட்டு ஃபேஷியல் பண்ணணும், ப்ளீச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளே ஈஸியாக வந்துட்டு சூப்பராக நம்ம வந்துட்டு கலர் மெயின்டைன் பண்ணலாம். இது எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது, ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற பொருள் தான், அதனால கெமிக்கலோ எதுவும் பயப்பட தேவையில்ல. உங்க லிப்லையும் வந்துட்டு இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு நீங்க வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்துட்டு நீங்க கொர கொரன்னு அரைச்சி யூஸ் பண்ணிடாதீங்க மிக்சியில், அந்த மாதிரி கொஞ்சம் பைனாகவே இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் கழுத்து ஒரு சிலருக்கு வந்து கருப்பாக இருக்கும் ஜுவல்ஸ் போடுறதுனால, அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிட்டேன், இது வந்து நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, நம்ம கண்டிப்பாக அப்படியே விட்டுருணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும், நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும், டார்க் மார்க்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மறையும். ஸோ அதனால் வந்துட்டு உடனே அப்ளை பண்ணி உடனே வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும் போதே வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதையும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் கையில் கூட கருப்பாக இருந்துச்சு, சன்டான் எங்கெல்லாம் உங்களுக்கு படுதோ நீங்கள் கருப்பாக அந்த இடம் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அப்போ நாளைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு டைம் பண்ணினாலே போதும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். டெய்லியும் பண்ண வேணாம், வீக்லி ஒரு 2 ஆர் 3 நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து காஞ்சிட்டு. ஸோ நிறைய அப்ளை பண்ணோம், அதுவுமே வந்து நல்லா காஞ்சிட்டு. ஸோ நல்லா வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்லா இறுக்கமாகுது, நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகுது, நல்லா தெரியுது, நம்ம ஃபீல் பண்ண முடியுது, ஸ்கின் நல்லா டைட் பண்ணி கொடுக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ரிங்கிள்ஸ் வரும், சுருக்கம்லாம் விழும். ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை காமிக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், நம்ம ரொம்ப வைப் பண்ணிடுவேன், ஜஸ்ட் இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தாலே போதும். பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும்.
முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா வந்துட்டு பிரைட்டாக இருக்குது. ஸோ கழுத்து கூட பாருங்கள், நல்லா வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ பிம்பிள்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின் வந்து டைட் பண்ணி கொடுக்கும், பிம்பிள்ஸ்க்குள்ளே போயிடாமல் அந்த தவிர்த்து மற்ற இடத்துல அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஷியல் இது. ஹோம்மேட், அதாவது வீட்லேயே நீங்கள் பண்ணக்கூடிய ஈஸியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்பவே சூப்பராக நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.